Welcome to this teaching on prophetic intercession. தீர்க்கதரிசன ஜெப முறையின் இந்த போதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். Thank you for walking with us through this journey. இந்த பயணத்தில் எங்களோடு கூட இணைந்து நடந்து வருகிறபடியால் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். We have covered in depth a lot of things about worship in heaven. பரலோகத்தில் இருக்கும் ஆராதனை முறைமையை குறித்த அநேக பல காரியங்களை ஆழ்ந்து கவனித்திருக்கிறோம். We have also talked at length about how worship moves the restoration processes on the face of the earth for the return of the Lord. கர்த்தர் இந்த பூமிக்கு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக பூச்சக்கத்தில் மீதெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மறுமலர்ச்சியின் இயக்கத்தை ஆராதனை எவ்வளவுக்கு அதை துரிதப்படுத்துகிறது என்பதை குறித்த விலாவாரியான கருத்துக்களையும் பேசி கவனித்தோம். I also spoke to you in our last session the importance of the church learning to worship as in heaven so that they can join the restoration and renewal processes of the earth. பூமியானது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற இந்த மறுமலர்ச்சியின் கிரியையிலே திருச்சபையும் இணைந்து கொள்வதற்கு ஏதுவாக பரலோக ஆராதனை முறைமைக்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்ற அவசியத்தை குறித்து கடந்த பகுதியிலே உங்களோடு நான் பேசினேன். There is one very important aspect that I still need to cover. இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகும். What is the role of the Holy Spirit in the end time processes? இந்த கடைசி கால நிகழ்வுகளின் ஊடே பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றும் பங்கு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? In Genesis chapter 1 verses 1 and 2 we are told. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. In the beginning God created the heavens and the earth. The earth was formless and void, and darkness was over the surface of the deep, and the Spirit of God was moving over the surface of the waters. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Psalm 104 gives us a prophetic description of the Lord moving in power as he created the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தபோது கர்த்தர் எவ்வாறு வல்லமையில் அசைவாடி செயல்பட்டார் என்பதை குறித்த முழு தீர்க்க தரிசன வர்ணனையையும் 104 சங்கீதத்தில் பார்க்க முடியும். I would like to read to you Psalm 104 verses 1 to 5. 104 சங்கீதம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். Bless the Lord, O my soul. O Lord my God, you are very great. You are clothed with splendor and majesty, covering yourself with light as with a cloak, stretching out heaven like a tent curtain. He lays the beams of his upper chambers in the waters. He makes the clouds his chariot. He walks upon the wings of the wind. He makes the winds his messengers, flaming fire his ministers. He established the earth upon its foundations so that it will not totter forever and ever. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைபோல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பேராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். In these last days, the Holy Spirit is working through the intercession of the bride to renew the earth. இந்த கடைசி நாட்களிலே பூமியை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மனவாட்டியின் பரிந்துரை மன்றாட்டு ஜெப முறையின் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Psalm 104 verse 30 tells us, you send forth your spirit, they are created,
And you renew the face of the earth. 104 சங்கீதம் 30 வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். We are all aware of the Spirit's work of restoration, healing and deliverance in our own lives. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுபடியும் மறுமலர்ச்சி அடைய செய்து சுகமாக்கி விடுதலையை அருளி செய்யும் திருப்பணியை நிறைவேற்றுகிறதை நன்றாய் அறிந்திருக்கிறோம். But now we must also become aware of the very larger redemptive purpose of the entire creation. இப்போதும் கூட ஒட்டுமொத்த முழு சிருஷ்டிப்பே மீட்கப்படுவதற்கான இந்த பெரிய அளவிலான மீட்பின் கிரியை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். The Lord is so redemptive in nature that he will not merely restore things as they were in the beginning. கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளும் பணியிலே அவர் எவ்வளவு கருத்தாய் இருக்கிறார் என்றால், ஆதியில் முன்பிருந்த அதை போலவே அவைகளை மறுபடியும் அவர் மீட்டு உருவேற்படுத்த போகிறதில்லை. But he will recreate them at a higher level of glory in these end times. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே மகா உயர்ந்த நிலையின் மகிமையில் அவைகளை அவர் மறுபடியும் சிருஷ்டிப்பார். God has given his Holy Spirit to his people so that they will do their part in the work of the renewal and the restoration of the earth. இந்த பூமி புதுப்பிக்கப்பட்டு மறுமலர்ச்சி அடையும் திருப்பணியிலே தேவன் தம்முடைய மக்களும் தங்கள் பங்குக்கு செயலாற்றும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அருளி செய்திருக்கிறார். Having said these few words about the work of the Holy Spirit in the end times, I want to talk about few other things before we get into intercession. பரிசுத்த ஆவியானவரின் இறுதி கால திருப்பணியை குறித்து இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களோடு கூட பேசி இருக்கும் நிலையிலே நாம் பரிந்துரை மன்றாட்டு ஜெப முறைக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். When I deal with the breaking of the seals of the scroll in heaven, I am talking there about partial judgments on the earth. பரலோகத்தில் முத்திரைகள் உடைக்கப்பட்டதை குறித்து உங்களோடு நான் பேசும்போது இந்த பூமியின் மீது வருவிக்கப்பட்ட பரலோக நியாய தீர்ப்புகளில் பாதியை குறித்து உங்களோடு பேசுகிறேன். All of us are going to experience at different levels chaos and confusion on the earth. நாம் அனைவருமே இந்த பூமியின் மேல் சம்பவிக்க போகிற பலதரப்பட்ட பெரும் குழப்பங்கள் நாச மோசங்களின் ஓரளவை அனுபவமாக்கிக் கொள்வோம். Biblical chaos is important in understanding intercession. பரிந்து பேசுகிற மன்றாட்டு ஜெப முறையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தாறுமாறான குழப்பமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். In the book of Revelation, John introduces the processes of change on the earth when the Lamb breaks the seven sealed scroll. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஏழு புஸ்தக சுருள்களின் முத்திரையையும் உடைக்கும் போது பூமியிலே வருவ போகிற மாறுதல்களின் பல நிலைமைகளை குறித்து யோவான் விவரித்து சொல்கிறார். As the Lamb breaks open the first four seals, John sees four horsemen brought into the picture. ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தின் முதலாவது முத்திரையை உடைத்த பொழுது நான்கு குதிரைகள் காட்சியில் அரங்கேறுகிறதை யோவான் பார்க்கிறார். The mighty cherubims call forth the four horsemen one by one into the presence of God. பலமான கேருபின்கள் அந்த குதிரை வீரர்கள் ஒவ்வொருவராக தேவ பிரசன்னத்துக்குள் வரும்படி அழைப்பிக்கிறார்கள். In my vision of heaven that I had explained to you earlier, இதற்கு முன்பு நான் உங்களுக்கு விவரித்து சொன்ன என்னுடைய பரலோக தரிசனத்திலே I was given the opportunity of seeing these four horsemen being called one by one. ஒவ்வொருவராக பிரசன்னத்துக்கு வரும்படி அழைக்கப்பட்ட இந்த நான்கு குதிரை வீரர்களையும் பார்க்கும்படியான வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டது. I was also given an opportunity to see the Lamb of God go up to the horsemen and deliver them their assignments. தேவ ஆட்டுக்குட்டியானவர்
ஒவ்வொரு குதிரை வீரனிடத்திற்கும் சென்று அவரவர்கள் நிறைவேற்ற வேண்டிய தலையாய பணியை கையளிக்கும் காட்சியையும் கண்ணார கண்டும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. To me and my understanding is that the four horsemen were mighty angels. என்னை பொறுத்தவரை நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், அந்த நான்கு குதிரை வீரர்களும் பலமான நான்கு தூதர்கள் ஆவார்கள். They were given assignments by the Son of God. தேவ குமாரன் அவர்களுக்கென்று தலையாய பணியை நியமித்து கொடுத்தார். These four horsemen come from the presence of God and they receive their assignment from the Son of God. இந்த நான்கு குதிரை வீரர்களும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். தேவ குமாரனிடமிருந்தே ஒரு தலையாய பணியை கையளிக்கப்பட்டவர்களாக பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். They are mighty angelic beings. அவர்கள் பலமான தேவ தூதர்கள் ஆவார்கள். Therefore, according to me, they are not evil spirits. ஆகவே என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அசுத்த ஆவிகள் அல்ல. Since they come from the very throne room of God, where no sin or evil can ever be found. ஒரு பாவமும் ஒரு தீமையும் ஒருபோதும் உள்ளே ஊடுருவி நுழையவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டு வருகிறபடியினால் இப்படி சொல்கிறேன். Throughout the scriptures, we have been given examples of their power to affect the earth. இந்த பூமியிலே எப்படிப்பட்ட பாதிப்புகளை அவர்கள் உண்டாக்கக்கூடும் என்பதற்கான உதாரணங்கள் வேத வாக்கியங்கள் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Sodom and Gomorrah are very vivid examples of the action of angels in destroying a city. ஒரு பட்டணத்தை முற்றிலும் முழுவதுமாக அழித்து போடுவதிலே தேவ தூதர்கள் எப்படி வல்லவர்களாய் செயலாற்ற முடியும் என்பதற்கு சோதோம் குமோரா நமக்கு ஆதாரபூர்வமான சான்றாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In 2 Kings chapter 19 verse 35, one angel slew 185,000 men in the Assyrian camp. ஒரே ஒரு தேவ தூதன் 185,000 அசீரிய வீரர்களை ஒரே இரவில் கொன்று குவித்த ஒரு மாபெரும் சம்பவம் ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 35 வசனத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். The four horsemen stripped the earth of its provisions for the nations and for mankind, based on how each nation has responded and lived according to the word of God. இந்த நான்கு குதிரை வீரர்களும் புறப்பட்டு வந்து இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு தேசமும் எந்த அளவுக்கு தங்களை வாழ ஒப்பு கொடுத்தார்கள் என்பதற்கு ஏற்ப தேசத்தின் மீதும் மனுக்குலத்தின் மீதும் இருந்த வாழ்வாதாரத்தை முழுவதுமாய் உரிந்து போட்டார்கள். Their righteous judgments hurled the earth into a condition of chaos. அவர்களுடைய நீதியான நியாய தீர்ப்புகள் முழு பூமியையுமே ஒரு பெரும் குழப்பத்துக்குள் சங்காரத்துக்குள் தள்ளிவிட்டது. When we look at some of the recent situations on the earth, like Libya or Egypt or many of the other Arab nations that have had political chaos, we can see this happening in real life. சமீபத்தில் இந்த பூமியிலே லிபியா, எகிப்து அல்லது மற்ற அரபு நாடுகளிலே உண்டான கிளர்ச்சி, அரசியல் மாற்றங்கள் எப்படிப்பட்டவைகள் என்ற பாதிப்பை உற்று நோக்குமோமானால், when we look at the financial collapse of 2008 and 2009, we see how some of the advanced and developed nations were thrown into chaos. 2008 ஆண்டில் 2009 ஆண்டில் வந்த பொருளாதார சீர்குலைவுகளை கண்ணோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், வளர்ந்து முன்னேறி வளர்ச்சி அடைந்த முன்னிலை நாடுகளும் கூட எப்படி நிலைகுலைந்து தடுமாறி தவித்தன என்பதை அறிந்து கொள்ள முடியும். It is interesting that chaos is the bedrock upon which restoration and renewal are brought forth by the Holy Spirit. இப்படிப்பட்ட பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணும் ஒரு நெருக்கடிதான் இந்த பூமி மறுபடியும் புதிதாக்கப்பட்டு உருவேற்படுவதற்கான ஆட்சி பீடம்
அல்லது அடித்தளம் என்று அறிந்து கொள்ள முடியும். It is only the Lord who can bring forth order out of chaos. பெரும் அமளி குழப்பத்தின் மத்தியிலிருந்து ஒரு ஒழுங்கை சீரமைப்பை உண்டு பண்ணக்கூடியவர் கர்த்தர் மாத்திரமே. In Genesis chapter 1, the Holy Spirit hovered over a chaotic world to bring to its perfection the pristine glory as declared by the word of God. தேவனுடைய வார்த்தையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற மகிமையின் மாட்சிமை நிறை பூமியை மறுபடியும் ஸ்திரப்படுத்தி ஸ்தாபிப்பதற்காக முற்றிலும் வெறுமையும் ஒழுங்கினமாயிருந்த அந்த பூமியின் ஆழ்ந்த ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததாக ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். The pre-Genesis condition of the world was a chaotic world. ஆதியாகமத்தில் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முந்தின பூமியின் உலகமானது முற்றிலும் சீர்குலைந்து சிதைந்து கிடந்த ஒரு உலகமாய் காணப்பட்டது. The prophet Isaiah, in his prophecy about the fallen angels, revealed this to us, that when they were cast out of heaven, they were sent to the earth. ஏசாயா தீர்க்கதரிசி விழுந்து போன தூதனை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது அவர்கள் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட போது இந்த பூமியில் வந்து விழுந்தார்கள் என்பதை துல்லியமாய் எடுத்துரைக்கிறார். Isaiah chapter 14 verses 12 to 16 are worth listening to. ஏசாயாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12 முதல் 16 வரையுள்ள வசனங்களை நாம் கவனிப்போமானால் ஏற்புடையதாய் இருக்கும். How you have fallen from heaven, O star of the morning, son of the dawn, you have been cut down to the earth, you who have weakened the nations. But you said in your heart, I will ascend to heaven, I will arise my throne above the stars of God, and I will sit on the mount of assembly in the recesses of the north. I will ascend above the heights of the clouds, I will make myself like the Most High. Nevertheless, you will be thrust down to Sheol, to the recesses of the pit. Those who see you will gaze at you, they will ponder over you, saying, Is this the man who made the earth tremble and shook the kingdoms? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நிவானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன்னிருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கிறவன் என்பார்கள். Adam and Eve, in disobeying God, unleashed yet another chaos into the created order of God's pristine world. ஆதாமும் ஏவாளும் தங்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேவன் மகா மகிமையோடு உண்டாக்கி வைத்திருந்த பூமியை மீண்டும் சீர்கட்டு சிதைந்து போவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்த காரணவாதிகளாகிவிட்டார்கள். Their disobedience brought death and decay into every sphere of man's life. அவர்களுடைய கீழ்ப்படியாமை மனித வாழ்க்கையின் எல்லா மண்டலங்களுக்குள்ளும் மரணத்தையும் அழிவையும் நாசத்தையும் வருவித்து போட்டது. In the coming of the Lord Jesus in the first instance to the earth, we see the work of the Holy Spirit in a time of much chaos. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் முதல் முறையாக மானிடம் அவதாரம் எடுத்து வருவதற்கான அந்த சூழ்நிலையிலே இந்த உலகமானது மகா மோசமான ஒரு நெருக்கடியும் சீர்கட்டும் சிதைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்ததாக பார்க்க முடியும். We can say that the Holy Spirit hovered over Mary before the birth of the Messiah. ஆனாலும் நாம் சொல்ல முடியும், மேசியா உலகில் அவதரிப்பதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலாடினார். And into our sinful and chaotic world came forth the Messiah. பாவத்தினால் சீர்கட்டு சிதைந்து போயிருந்த இந்த உலகத்திலே
மரியாளின் மேல் நிழலாடிய பரிசுத்த ஆவியானவர் மேசியாவை உலகத்துக்குள் கொண்டு வந்தார். By the Lord's death and resurrection, he drew out a people from the domain of chaos, sin and death, and brought them into the domain of his son. கர்த்தருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலம் பாவத்தின் நிமித்தமாக உண்டான மரணம் என்னும் உபாதையின் ஆளுகையில் சிக்கி தவித்த மக்களை அவர் ஈர்த்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குட்படுத்தினார். In him we enter the secret place of rebirth, regeneration, restoration and peace in the midst of a chaotic world. முற்றிலும் குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் உலகத்தின் மத்தியிலே அவருக்குள்ளே நாம் மறுபிறப்படைகிற, புதுப்பிக்கப்படுகிற, மறுமலர்ச்சி அடைகிற பிறப்பிடத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறோம். And the Lord is coming back to a world which has been thrown into even worse chaos before all things are renewed and made new. எல்லாமே புதிதாக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு மறுமலர்ச்சி அடைவதற்கு முன்பு முற்றிலும் சிதைக்கப்பட்டு நாசமாயிருக்கிற உலகத்துக்குள்ளாய் கர்த்தர் இப்பொழுது நம்மை வைக்கிறார். For us to intercede with the heart and mind of God, we must understand heaven's patterns. கர்த்தருடைய சிந்தையை அவருடைய இருதயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக பரலோகத்தின் திட்டத்தை வரையறுத்து அறிந்து கொள்ள வேண்டும். The four horsemen, the seven trumpets and the seven bowls are judgments sent from the throne room of God which will create chaos on the earth. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அனுப்பப்படுகிற நான்கு குதிரை வீரர்களும் ஏழு எக்காலங்களும் ஏழு கோப கலசங்களும் இந்த பூமியின் மீதெங்கும் ஒரு பெரிய கோபாக்கினையின் நாசத்தை வருவிக்கக்கூடியதாய் இருக்கும். The unity of worship, warfare and intercession of heaven and earth together in the power of the Holy Spirit will bring forth the second coming of the Lord and the renewal of the earth. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் நிறைவோடு பரலோகமும் பூமியும் ஒருங்கிணைந்து ஏறெடுக்கும் ஆராதனை, தொழுகை, மன்றாட்டு ஜெப முறை அதனுடைய வீரியத்தோடு கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பூமிக்குள் வருவிக்கக்கூடியதாய் இருக்கும். If we cannot see chaos coming from the throne room of God, we may pray against the purposes of God. தேவனுடைய சிங்காசன அறையிலிருந்து இந்த பூச்சக்கத்தின் மீதெங்கும் புறப்பட்டு வருகிற பெரிய தீங்கை நீங்கள் பார்க்காவிட்டால் தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிராக ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்படும் அபாயம் உண்டு. Let us bend our heads and pray. தலை வணங்கி ஜெபிப்போமா. Father God, we thank you for our viewers today. அப்பா பிதாவே, இந்த நாளில் நீங்கள் நேயர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். May this message reach their hearts and minds and spirit. இந்த செய்தி இவர்கள் சிந்தையை, இவர்கள் ஆவியை, இவர்கள் இதயத்தை எட்டி தொடுவதாக. May they be blessed in understanding in the revelation of the plans and purposes of God. தேவனுடைய அநாதி திட்டங்கள், தீர்மானங்களை குறித்த வெளிப்பாடுகளை இவர்கள் கிரகித்து புரிந்து கொள்வார்களாக. May all of us join heaven in worship, warfare and intercession for the return of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவான ஆராதனையின் அந்த போராட்டத்தின் மன்றாட்டு ஜெப முறையில் நாங்கள் அனைவரும் ஏகோபித்து இசைந்து இணைந்து கொள்ள அருள் புரிவீராக. Help all of us to see that in the pattern of chaos comes forth the deliverer. இவ்வளவுக்கு பெரிய தீங்கும் குழப்பமும் நெருக்கடியும் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்து இரட்சகர், விடுதலை நாயகன் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் கண்ணோக்கத்தை தருவீராக. Help us all to see that in the pattern of chaos you will bring forth the restoration and the renewal of the earth. இவ்வளவு பெரிய சர்வ சங்கார நாசத்தின் மாதிரியின் மத்தியிலே நீர் மறுபடியும் புதுப்பிக்கிற
உம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியையின் மறுமலர்ச்சியை அரங்கேற்றுவீர் என்பதை நாங்கள் வாயார அறிக்கை பண்ண உதவி செய்வீராக. We make this prayer in the mighty name of Jesus our Lord. எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And we look forward to you coming again for the next session. மறுபடியும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திப்போம் என்ற ஆவலோடு காத்திருக்கிறேன்.